2021 ஆண்டில் மக்கள் மனதில் சிறந்து விளங்கப் போகும் நாயகி யார் என்ற கேள்வி பொதுமக்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு மக்கள் அளித்த சுவாரஸ்யமான பதில்களை தற்போது பார்க்கலாம். ஒரு படம் நம்ம பார்க்குறோன்னா அந்த படம் பார்க்க போகிறதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் ஹீரோ அப்படின்றதுலாம் இருந்தாலும் அந்த படத்துடைய கலர்ஃபுல் ஃபேக்டர் அப்படின்றது ஹீரோயின் தான். யார் ஹீரோயின் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கும்போது அடுத்து 2021 எந்த ஹீரோயினுடைய ஆதிக்கம் தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்றத கேட்டோம். அதுக்கு பாதிக்கும் மேலே எதா சொன்னாங்க அப்படின்றத கேளுங்களேன். Thanks a lot. I think Kiti Suresh, obviously. Elena Ramya Pandian. Okay. Obviously, அவங்க தான் இப்போ 2020 ஃபுல்லா டாப்பா இருக்காங்க. ரொம்ப யோசிக்கிறானே. ரஷ்மிகா. ரஷ்மிகா மந்தனா. இங்கும் 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 காவலேவா. நயன்தாரா. ஓகே. நயன்தாரா ஏன் பிடிச்சிருக்கு? தமிழ்ல இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்ல முடியாது. கீர்த்தி சுரேஷ் வரலாம். அவங்க கேரக்டர் அவங்க நடக்கிற இது ஸ்டைல் எல்லாம் ஆக்சுவலாக வந்து எனக்கு நிக்கி கல்யாணினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் படம் வந்து கொஞ்சம் ப்ராப்புலர் ஆயிடுச்சு. அவங்க வரணும்னு ஆசை. 2021 எந்த ஹீரோயின் டாப் மோஸ்ட் ஹீரோயின்? ஹீரோயின் ஆல்வேஸ் நயன்தாரா.